வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ரெண்டு குழந்தைங்க எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தை வந்து நல்லா படிச்சிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லா எழுதியிருக்காங்க. இன்னொரு குழந்தை வந்து நல்லா படிக்க முடியல, சந்தர்ப்ப சூழ்நிலை, அதனால் எக்ஸாம் என்ன முடியுமோ என்ன தெரியுமோ அதை எழுதியிருக்காங்க. ஒருத்தர் வந்து 90% மார்க் எதிர்பார்க்குறான், இன்னொருத்தர் வந்து நான் பாஸ் ஆன போதும் அப்படின்றது எதிர்பார்த்துட்ருக்கான். ரிசல்ட் வருது, ரெண்டு பேருமே ஈக்குவலாக 65 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரே செட் ஆஃப் குவஸ்டின்ஸ், ஒரே நிகழ்ச்சினும் ஒன்று தான். ஆனால் அந்த நிகழ்ச்சி ஒருத்தருக்கு என்ன ஆகுதுன்னா, அதிகமாக மார்க் எதிர்பார்த்தவருக்கு என்ன இருக்குன்னா ஒரு பாதிப்பாக அமையுதுங்க. அவர் மன வருத்தத்துக்கு போகிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு போகிறாரு. ஸோ ஸ்ட்ரெஸ், இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் அதிகமாக நோய்கள் வரதுக்கான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம கவனிச்சிருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒன்றும் இல்லைங்க, எக்ஸ்பெக்டேஷன் மைனஸ் ரியாலிட்டி. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் நடந்தது என்ன, அது வந்து நிறைய காரணங்கள், அதனால் அதுதான் வந்து நிறைய டைமில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுதுங்க. இதை பற்றி ஏன் டாக்டர் சொன்னீங்க, இதில் என்ன விஷயம் இருக்குது? ஆக்சுவலி இப்போ அந்த முதல் பையன், அதிகமாக மார்க் வாங்காத பையன், மார்க் வரும்னு நினச்சிட்டு இருந்த பையன், அந்த எக்ஸாமோட நிகழ்ச்சியை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக, நான் படித்தது இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் ஜாஸ்தியாக வாங்கணும், அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பாசிட்டிவ் திங்கிங் இருந்த பிரச்சனை இல்லைங்க. இதே நெகட்டிவ் திங்கிங் ஆகி நான் ஒழுங்காக படிச்சிருந்தனே ஏன் வரலை, எல்லாரும் எனக்கு எதிர்க்க மார்க் போடுறாங்களா, இல்லை நான் படிக்க முடியாதா அப்படின்னு மாதிரி திங்கிங்ஸ் போகும்போது அது வந்து டிப்ரெஷனுக்கு கொண்டு போகுதுங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ணுற ஒரு இதை வந்து நம்ம கையில் தாங்க இருக்குது. மனதின் ஆரோக்கியமே உடம்பின் ஆரோக்கியமுங்க. நாங்கள் கிளினிக்கல் ப்ராக்டிஸ், என்னோடய கிளினிக்கல் ப்ராக்டிஸ் நான் அதிகமாக பார்த்தது, நோய்களுக்கு வர முக்கியமான காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஒரு என்ன சொல்கிறது, அவங்க அதிகமாக அவங்க தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் அதிகமாக நடக்கும் போது நோய்கள் வந்து ஈஸியாக வருதுங்க. இது எல்லாமே தவிர்க்கலாம். சிரிச்சிட்டே இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம், பாஸ்டில் நடந்த பிரச்சனைகளையும் அதிகமாக யோசிக்க வேண்டாம். இந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருந்தாவே போதுங்க, நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மென்டல் அவேர்னஸ் மைண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கிறது தாங்க உடம்போட ஆரோக்கியத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் இதை பண்ணிட்டீங்கனாவே அடுத்தது நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் கவனிச்சிக்க ஆரம்பிச்சுப்பீங்க, பல நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம், டயபெட்டிஸ் குறையும், கேன்சர் மாதிரி பிரச்சனைகள் கூட ஸ்ட்ரெஸ்னால தாங்க அதிகமாக ஏற்படுது. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து ஈஸியாக தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.